பகவத்கீதை கதைகள் கிருத்திகா பிரபாகரன் யூடியூப் சேனலுக்காக மதுஷாய். பகவத்கீதை கதைகளில் மகாபாரத கதை சுருக்கத்தை பார்த்து வருகிறோம். இதோ அதன் தொடர்ச்சி தொடர்கிறது. போர் செய்ய மாட்டேன் என்று கூறிய அர்ஜுனனிடம் கிருஷ்ணர் பல அறிவுரைகளை கூறுகிறார். அர்ஜுனனை போர் செய்யும்படி தொடர்ந்து தூண்டிக்கொண்டே இருக்கிறார். அப்போது அர்ஜுனன் கிருஷ்ணரிடம் பலவித கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார். அப்போது கிருஷ்ணர் உலக நியதிகளையும் பல தத்துவங்களையும் எடுத்து கூறி அர்ஜுனனை போர் செய்யும்படி வற்புறுத்துகிறார். அர்ஜுனன் கிருஷ்ணரிடம் கேட்கிறார் இப்படி, கிருஷ்ணா, திருதராஷ்டிரனின் மகன்களான கௌரவர்களையும் அவர்களின் கூட்டாளிகளையும் கொள்வதால் எனக்கு எந்த பயனும் ஏற்படப் போவதில்லை. ஆகவே எப்படி பார்த்தாலும் நான் அவர்களை கொல்ல விரும்பவில்லை. இதற்கு கிருஷ்ணர் பதிலளிக்கிறார். அர்ஜுனா, துரியோதனனும் அவனின் கூட்டத்தினரும் உங்கள் நாட்டை நயவஞ்சகமாக பிடித்து கொண்டு உங்களை காட்டுக்கு அனுப்பினார்கள். உங்களின் மனைவியாகிய திரௌபதியின் சேலையை பிடித்து இழுத்து மானபங்கம் செய்தனர். மேலும் உங்களுக்கு அவர்கள் பலவித தீங்குகளை செய்து வந்தனர். இப்போது அவர்கள் உங்களை கொல்லவும் தயாராக வந்து இருக்கின்றனர். ஆகவே தனக்கு கெடுதி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு வரும் ஆதுதாயிகளை உடனே கொன்றுவிட வேண்டும். அப்படி அவர்களை கொள்வதால் கொள்பவனுக்கு எந்த பாவமும் ஏற்படாது என்றார் கிருஷ்ணர். நமது விளக்கம்: ஒன்று, தீ வைப்பவன்; இரண்டு, விஷம் கொடுப்பவன்; மூன்று, ஆயுதம் எடுத்துக்கொண்டு கொல்ல வருபவன்; நான்கு, பிறர் செல்வத்தை பறித்து கொள்பவன்; ஐந்து, நிலத்தை பறித்து கொள்பவன்; ஆறு, பிறர் மனைவியை பறிப்பவன். இந்த ஆறு பேரும் ஆததாயி எனப்படுவர். துரியோதனன் அவனது தம்பிகள் மற்றும் அவனின் குற்றங்களுக்கு உடந்தையாக இருந்தவர்கள் அவர்களையெல்லாம் கிருஷ்ணர் ஆததாயிகள் என்று கூறுகிறார். ஆகவே இதுபோன்ற ஆததாயிகளுக்கு நாம் கெடுதல் செய்தால் நமக்கு எந்த பாவமும் ஏற்படாது. எப்போதும் பாவம் செய்து கொண்டு இருப்பவர்களின் மீது நாம் எந்தவித கருணையும் காட்ட வேண்டியதில்லை. ஆததாயிகளுக்கு நாம் உதவி செய்வதால் அவர்கள் செய்யும் பாவங்கள் நம்மை வந்து அடையும். ஒன்று, பாண்டவர்கள் அரக்கு மாளிகையில் இருக்கும்போது அவர்களை கொள்வதற்காக துரியோதனன் அரக்கு மாளிகைக்கு தீ வைத்தான். அதை பாண்டவர்கள் முதலிலேயே அறிந்திருந்ததால் பாண்டவர்கள் அரக்கு மாளிகையில் இருந்து உயிர் பிழைத்து விட்டனர். இரண்டு, பாண்டுவின் மகன் பீமன் மிகப்பெரிய பலசாலியாக இருந்தான். ஆகவே அவன் மீது பொறாமை கொண்ட துரியோதனன் பீமனை எப்படியாவது கொன்றுவிட வேண்டும் என்று நினைத்தான். ஆகவே பீமன் சாப்பிடுவதற்காக வைத்திருந்த உணவில் துரியோதன கூட்டத்தினர் விஷத்தை கலந்து விட்டனர். கடவுளின் செயலால் பீமன் உயிர் பிழைத்து கொண்டான். மூன்று, அமைதியாக வாழ்ந்து கொண்டிருந்த பாண்டவர்களை துரியோதனன் சூதாட்டத்திற்கு அழைத்தான். கௌரவர்களுடன் விரோதம் வேண்டாம் என்று நினைத்த யுதிஷ்டிரன் துரியோதனனுடன் சூதாடினார். அப்போது நயவஞ்சகனான சகுனி துரியோதனனுக்காக பகடைக்காய்களை உருட்டினான். சூதாட்டத்தில் பாண்டவர்கள் தோற்றுவிட்டனர். ஆகவே பாண்டவர்கள் தங்கள் நாட்டை இழந்து 13 வருடம் காட்டிற்கு சென்றனர். இவ்வாறு துரியோதனன் பாண்டவர்களின் நாட்டை பறித்து கொண்டான். ஐந்து, துரியோதனனின் தம்பியாகிய துச்சாதனன் பாண்டவர்களின் மனைவியாக திரௌபதியின் சேலையை பிடித்து இழுத்து அவமானப்படுத்தினான். அப்போது கிருஷ்ணரின் அருளால் திரௌபதியின் மானம் காப்பாற்றப்பட்டது. மேலும் ஒரு முறை துரியோதனனின் கூட்டாளியான ஜெயரத்தன் திரௌபதியை கடத்தி செல்ல முயன்றான். ஆறு, இவ்வளவு குற்றங்களை புரிந்து துரியோதனனும் அவனது கூட்டத்தினரும் இப்போது ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு பாண்டவர்களை கொல்ல தயாராக வந்திருக்கின்றனர். ஆகவே இது போன்ற கொடிய குற்றம் புரிந்து வரும் துரியோதனனின் கூட்டத்தை கிருஷ்ணர் ஆததாயிகள் என்று குறிப்பிடுகிறார். அர்ஜுனன்: கிருஷ்ணா, எங்களின் தந்தையாகிய பாண்டுவும் கௌரவர்களின் தந்தையாகிய திருதராஷ்டிரனும் உடன் பிறந்த சகோதரர்கள். ஆகவே பாண்டவர்களாகிய நாங்களும் கௌரவர்களாகிய துரியோதன கூட்டமும் ஒரே குலத்தைச் சேர்ந்தவர்கள். நான் போர் புரிவதால் எங்கள் குலம் அழிந்து போகும். எவன் தன் குலத்தை அழிக்கிறானோ அவன் கொடிய பாவி. ஆகவே நான் அவர்களை கொல்ல விரும்பவில்லை. குடும்பத்தினரை கொள்வதால் எனக்கு இந்த உலகத்திலோ அல்லது மேலோகத்திலோ எந்த நன்மையும் கிடைக்கப் போவதில்லை. மேலும் எனது பாசத்திற்குரிய தாத்தாவாகிய பீஷ்மரும் மாமனாகிய சல்லியனும் மதிப்புக்குரிய ஆசிரியர் துரோணரும் கிருபரும் அங்கே இருக்கின்றனர். ஆகவே நான் போர் புரிய விரும்பவில்லை என்றான். கிருஷ்ணர்: அர்ஜுனா, குலம் நாசம் என்பது
குலநாசம் என்பது உங்கள் இருவருக்கும் பொதுவானது. இந்த குலநாசத்தை பற்றி துரியோதனன் மற்றும் கௌரவர்கள் யாரும் கவலைப்படவில்லை. மேலும் கௌரவர் படையில் இருக்கும் பீஷ்மர், துரோணர், கிருபர், சல்லியன் முதலியவர்களும் போருக்கு தயாராகவே இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது நீ மட்டும் ஏன் குலநாசத்தை பற்றி கவலைப்படுகிறாய்? அர்ஜுனன்: பீஷ்மர், துரோணர், கிருபர் முதலியவர்கள் அஸ்தினாபுரத் அரண்மனையில் வசித்து வருபவர்கள். அவர்கள் அனைவரும் அஸ்தினாபுரத் அரண்மனைக்கு கட்டுப்பட்டவர்கள். ஆகவே அவர்கள் கௌரவப்படையில் சேர்ந்துள்ளனர். எங்கள் மாமாவாகிய சல்லியன் வாய்தவரை துரியோதனனுக்கு வாக்குறுதி கொடுத்து விட்டார். ஆகவே அவரும் கௌரவப்படையில் சேர்ந்து விட்டார். இவர்கள் எல்லாம் தர்மம் தெரிந்தவர்கள். காலத்தின் கட்டாயத்தால் கௌரவர்களின் கூட்டத்தில் சிக்கிக் கொண்டுள்ளனர். ஆனால் பேராசையினால் அறிவை இழந்த கௌரவர்கள் குலநாசத்தினால் ஏற்படும் குற்றத்தை பற்றியோ நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஏற்பட போகும் அழிவை பற்றியும் கவலைப்படவில்லை. பேராசை பிடித்தவர்களுக்கு மனதில் உள்ள நீதியும் தர்மமும் அழிந்துவிடும். இவர்கள் போரினால் ஏற்படும் நன்மை தீமைகளை பற்றி கவலைப்படவும் மாட்டார்கள். இரு படைகளிலும் ஒன்று கூடியிருக்கும் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாம் ஒருவருக்கொருவர் விரோதம் பாராட்டி ஒருவரை ஒருவர் வெட்டி கொள்வது எவ்வளவு பயங்கரமான பாவம்! பேராசை பிடித்தவர்கள் இதையெல்லாம் சிந்திக்க மாட்டார்கள். ஆனால் கிருஷ்ணா, நாம் பேராசையினால் அறிவை இழக்கவில்லையே. குலநாசத்தினால் ஏற்படும் பாவம் எனக்கு நன்றாக தெரிகிறது. அப்படி தெரிந்தும் கூட நாம் பாவச் செயலில் ஏன் ஈடுபட வேண்டும்? இதை நினைத்து நாம் போரில் இருந்து விலகிவிடுவதுதான் நல்லது என்பது என் கருத்து. பல காலமாக பல தலைமுறைகளாக இருந்து வரும் குலக்கட்டுப்பாடுகள் அழிந்துவிடும். அப்படி கட்டுப்பாடுகள் அழிந்துவிட்டால் நமது குலத்தில் தர்மங்கள் அழிந்து அதர்மங்கள் தலைதூக்கிவிடும். அப்போது சிறுவர்களும் பெரியவர்களும் ஒருவருக்கொருவர் பாசமில்லாமல் இருப்பார்கள். கணவன் மனைவியை மதிக்க மாட்டான், மனைவி கணவனை மதிக்க மாட்டாள். ஆண் பெண் உறவில் கட்டுப்பாடுகள் இல்லாமல் போகும். குலநாசம் அடைந்தால் அந்த குலத்தில் பிறந்தவர்களெல்லாம் பலவித பாவச் செயல்களில் ஈடுபடுவார்கள். பிறகு பயங்கர நரகங்களில் வீழ்ந்து யமனுடைய தண்டனைகளை அனுபவிப்பார்கள். ஆகவே பெரும் அழிவை உண்டாக்கக்கூடிய இந்த போரை நான் விரும்பவில்லை. இவ்வாறு அர்ஜுனன் கிருஷ்ணரிடம் கூறினான். இதற்கான நமது விளக்கம்: ஒரு மனிதனின் மனதில் பேராசை குடிபுகுந்து விட்டால் அவன் எப்படிப்பட்ட பாவங்களையும் செய்வதற்கு துணிந்து விடுவான். அப்படி பேராசை உள்ளவனின் மனதில் கொடிய எண்ணங்கள் இருக்கும். மேலும் அவன் உற்றார், உறவினர், நண்பர்களை பற்றி சிறிதும் கவலைப்பட மாட்டான். தனது தேவைக்காக பல கொடிய பாவங்களை சிறிதும் வெட்கமில்லாமல் செய்வான். குலநாசம்: ஒருவனின் குடும்ப உறுப்பினர்களுக்கும் அவனது உறவினர்களுக்கும் அழிவு ஏற்பட்டால் அது குலநாசம் என்று பெயர். பெற்றோர் இல்லாத பிள்ளைகள், பிள்ளைகளை இழந்த பெற்றோர், கணவனை இழந்த மனைவி, மனைவியை இழந்த கணவன், பெரியோர்களை இழந்த குடும்பம், இது போன்ற நிலைகள் ஏற்படுவது குலநாசமாகும். இப்படி குலநாசம் ஏற்படுவதால் அந்த குடும்பத்தில் கட்டுப்பாடுகள் இல்லாமல் அவரவர் இஷ்டத்திற்கு பாவ செயல்களில் ஈடுபடுவார்கள். அப்போது பாவங்கள் சூழ்ந்து கொண்டு அந்த குலம் சிதறி உருத்தெரியாமல் போய்விடும். ஆகவே இதுபோன்ற குலநாசத்திற்கு காரணமாக இருப்பவர்கள் பெரும் பாவி என்று கருதப்படுகிறார்கள். கிருஷ்ணர்: அர்ஜுனா, இப்போது நாம் இருப்பது போர்க்களம். போர்க்களத்திற்கு வந்துவிட்ட பிறகு போர் புரிவதுதான் உன்னை போன்ற சத்திரிய வீரனின் கடமை. இப்போது உனக்கு ஏற்பட்டிருக்கும் இந்த மனப்பாங்கை சான்றோர்கள் ஏற்க மாட்டார்கள். புத்திசாலியான நீ இந்த நேரத்தில் கோழைத்தனத்தை எப்படி அடைந்தாய்? நீ இப்போது போர் செய்யாமல் இருந்தால் அது உன் புகழை கெடுக்கும், உனக்கு சொர்க்கமும் கிடைக்காது. நீ எதிரிகளுக்கு பயத்தை உண்டாக்குபவன். சக்தி வாய்ந்த பல அரசர்களை நீ எளிதாக தோற்கடித்தவன். நீ போருக்கு அஞ்சும் கோழைகளைப் போல பேசாதே. இது போன்ற பேச்சும் கோழைத்தனமும் உன்னை போன்ற மாவீரனுக்கு ஏற்றதல்ல. ஆகவே உடனே எழுந்து போருக்காக நிமிர்ந்து நில். அர்ஜுனன்: கிருஷ்ணா, நானோ போரினால் உண்டாகப் போகும் குலநாசத்தை பற்றி கவலைப்படுகிறேன். நீங்களோ போர் புரிவதுதான் எனது கடமை என்று கூறுகிறீர்கள். அப்படி நான் எனது கடமையை செய்வதால் அதன் பலன் தீமையாக அல்லவா முடியும்? கிருஷ்ணர்: அர்ஜுனா, ஒருவன் தனது கடமையை செய்யும் போது அதனால் உண்டாகும் நன்மை தீமைகளை பற்றி கவலைப்படக்கூடாது. நீ உனது கடமையை செய்வதற்கு மட்டும்தான் உரிமை இருக்கிறது. நீ உன் கடமையை செய்வதால் உண்டாகும் நன்மை தீமைகளில் உனக்கு எந்த உரிமையும் இல்லை. ஆகவே நீ உன் கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே. இதற்கான விளக்கம்:
ஒருவன் தனது கடமையை செய்யும் போது அதன் பலனை எதிர்பார்த்து கொண்டிருக்க கூடாது. கடமையை செய்வது மட்டும்தான் நமது வேலை. அதற்குண்டான பலனை கொடுப்பது இறைவன் செயல். யார் யாருக்கு எப்போது எதை கொடுக்க வேண்டும் என்று இறைவனுக்கு தெரியும். அந்த இறைவனின் செயலை யாராலும் தடுக்க முடியாது. ஆகவே கடமையை மட்டும் ஒழுங்காக செய்து முடிக்க வேண்டும். நாம் நமது கடமையை ஒழுங்காக செய்யும் போது அதனால் உண்டாகும் நன்மை தீமைகளை பற்றி நாம் கவலைப்படக்கூடாது. சிறு முயற்சிகள் கூட பெரிய ஆபத்தில் இருந்து நம்மை காப்பாற்றிவிடும். அர்ஜுனன், கிருஷ்ணா, துரியோதனனின் படையில் துரோணாச்சாரியார், கிருபாச்சாரியார் போன்ற குருமார்களும், பீஷ்மர், பூரிசிரவஸ், சல்லியன் போன்ற மதிப்புமிக்க பெரியவர்களும் இந்த போரில் தங்கள் உயிரை விடுவதற்காக வந்திருக்கிறார்களே. இந்த மதிப்புமிக்க பெரியவர்களும் உறவினர்களும் இல்லாமல் நான் இந்த நாட்டை பிடித்தால் எனக்கு எந்த நன்மையும் உண்டாகாது. நான் இங்கு எனக்காக நாட்டையும் சுகபோகங்களையும் விரும்பவில்லை. கிருஷ்ணா, நான் எனது கோழைத்தனத்தால் மிகவும் குழப்பமாக இருக்கிறேன். எது நல்லது எது கெட்டது என்று எனக்கு புரியவில்லை. ஒரே குழப்பமாக உள்ளது. நான் உங்களுடைய சீடன். நான் உங்களை சரணடைகிறேன். எனக்கு தகுந்த அறிவுரைகளை நீங்கள்தான் கூற வேண்டும் என்றான் அர்ஜுனன். கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு என்ன கூறினார்? காத்திருங்கள், வரும் வாரம் வரை பகவத்கீதை கதைகள் தொடரும்.